ஆனது நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது. காதலிக்க வந்து ஒரு காதலி பாட்டு கூட பாடலன்னா நல்லா இருக்குமா? அஞ்சு முக்காடம்
பாடகர் தோற்றி கிராமிய பாடகர் மாமா இசைத்தகர் வெளியிட்டிருக்காரு. என்ன கேளு மதுரமல்லி வாங்கி தரே வருக வருக வேண்டவரே வருக வருக. தாங்கள் ஏதோ மாடியை தேடி வந்ததாக தேடி வந்த மான்குட்டி இங்கே வந்ததாக புதிரியாக பிரச்சனைக்குரிய வழக்கு ஒன்றியதாக தொடர்ந்துள்ளதாக இன்று என்ன சொன்னார். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், வந்த காரணம் என்ன என்பதை எடுத்து தாங்களே தெளிவாக சொல்லுங்கள். தாங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். புரிஞ்சுள்ளத்தின் குற்றமன் பெற்ற நன்றமொழி சொல்லியே நீ வாழ்வு. என் தமிழ் பாடக வந்தாரே வரவேற்கும் நான்கு முறையாவது வரவேற்ற உமக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். நானும் காவிய புகழ் கொண்ட நெகிழி மடம் அப்பன் சிறுவடன் தாய் பருவது விடு வச்சு எங்களுடைய தொழில் வேட்டையாடுவது வேட்டையாடு முழுக்கமாக வருகின்ற பொழுது எத்தனையோ மான்கள் இருந்தாலும் அழகான மான் கூட்டத்துக்கு மத்தியிலே இந்த மான் மட்டும் மிகவும் அழகான மான். இந்த மானை பிடிக்க வேண்டும் என்கின்ற அவா மானை பிடிக்க நெருங்க முற்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார் இல்லையே. என்னுடைய மான்குட்டியை பிடித்து என்னுடைய இருப்பிடம் நோக்கி நேரம் சென்றிருப்பேன். அதனால அந்த மான்குட்டியை தங்களிடத்திலே அனுமதி கேட்டு பிடித்து செல்லலாம் என்கின்றது என்னுடைய என்னுடைய வான் இவருடைய வான் என்பதை கூறுகிறேன். சற்றே கேளு வேலையா வச்சிருக்கிறீங்க.
அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுறதே வெளியே வச்சுட்டு நல்ல ஒரு
வேட்டைக்கு போகும்பொழுது காடிக்கரை போகக்கூடிய இடம் எப்படி நாள் இருக்கணும் சூழ்நிலை, அப்ப என்ன செய்வாங்கன்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு உடைகளை மாற்றி கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது, ஏதோ ராஜவம்சத்துல பிறந்த ராஜகுமாரன் மாதிரி இருந்திருக்கீங்க. ஆசைப்பட்டா முடியுமா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் எல்லாம் பேசக்கூடாதான் எதிர்த்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நான்கு குணங்கள் பெண்களுக்காக அமைப்பட்டதாக முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி வச்ச ஒரு ஆசை. அப்ப இருக்கக்கூடாதுன்னா எதிர்த்து பேசக்கூடாது, கூப்பிட்டு கேட்காம எதையும் சொல்லக்கூடாது. எங்கன்னு இருக்கு இந்த இடத்துல, இந்த இடத்திற்கு தலைவி தலைமை பொறுப்புல நிக்கிறேன். இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன நல்லது கிட்ட நடந்தாலும் அது எனக்கு தெரியாம இருக்காது, நான் பதில் சொல்லாம எதுவுமே நடக்காது. நீங்களே என்ன பண்ணீங்க, நான் பேசக்கூடாதுன்றவரு தேவையில்லாம உங்களை கூப்பிட்டு கேட்காம நீங்க பேசாதீங்கன்னு சொல்றவரு, நீங்க தான் ஏன் இடத்துக்கு வந்து என்னைய குட்டி மான்குட்டி வந்திருக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டு நிக்கிறீங்க. அனுமதி கேட்கறது எப்படி கேட்கணும்? எங்க ஒரு அறைக்குள்ளேயே போறோம், தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறோம், வெளியில நிக்கிற வாசல்ல அனுமதி கொடுங்கன்னு பணிவாக கேட்கணும். அதை சட்டத்துக்கமா பேசினா நல்லா இருக்குமா? நம்மளே அது எப்படி இருக்கு தெரியுமா? சரி இருக்கட்டும், படிக்கிறது ராமானு இடிக்கிறது ஒருமாள் வேடா. வெளியில நின்று அனுமதி கேட்கிற ஆளு பணிவா முதல் பேசி பழகணும். நீங்க இடத்துல முதல் நிக்கிறீங்க, நிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தது பெரிய விஷயம். உடனே சாமி கிட்ட கேட்டானா, நான் எல்லாருக்கணுக்குமே நல்லவனா தெரியணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கடவுள்கிட்ட போய் கேட்டானா. கடவுள் பார்த்தாரு, அப்பா எனக்கே அந்த வரம் என்ன கிடைக்கல, ஏன்னா ரொம்ப பெரிய எல்லாருமே என்னையுமே முதல் நல்லவே சொல்ல மாட்டேன், யாராவது நல்லா வாழ்ந்தா என்னை வந்து நல்லா வாழ்றேன்னு சொல்றானா உள்ளையோ, நல்லா வாழாதவன் போற அவனுக்கெல்லாம் கண்ணு இருக்கா மூக்கு இருக்கான்னு உனக்கு எப்படி அபிஷேகம் பண்ண, எப்படி எல்லாம் எப்ப பார்த்தாலும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இப்படி வந்து வருத்தப்பட வைக்கிறியே வேதனைப்படுத்துறியேன்னு திட்டுறதுக்காக ஆட்கள் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது தெய்வமா இருக்க எனக்கே அந்த வரம் இல்லையே, உனக்கு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னாரு சாமி. கடவுள் பேசுமாறான்னு கேட்டாதீங்க, ஒரு கற்பனைக்கு பார்த்தாரு. இந்த கோயிலுக்கு வெளியில ஒருத்தர் இருக்காரு, ஒரு சன்னியாசி இருக்காரு, நீ போய் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளு, அவர் உனக்கு விளங்க வைப்பாரு அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அவர் வந்தாரு, வெளியில இருக்க சன்னியாசிட்டு கேட்டாரு, நான் எல்லாருக்கும் நல்லவனா தெரியுமா என்னங்க பண்றதுன்னு கேட்டாரு. எல்லாத்துக்கும் ஒருத்தர் நல்லவனா தெரியுதுன்னா நான் நடிக்கிறியான்னு அர்த்தம். ஏனுங்களுக்கு உண்மையா இருக்கும்போது 40 பேர் ஆதரவு கொடுத்தா 4 பேராக இருக்கதான் செய்வான். ஏன்னா ஒரு கருத்துக்கு எல்லாருமே சரின்னு சொல்றது மிக கடினமான ஒரு விஷயம். அவர் போய் கேட்டாரு, சாமியார் பார்த்தாரு, எப்படிடா இவருக்கு உணர்த்துறதுன்னு பார்த்து அவரை கூட்டிட்டு போய் வெறும் வேட்டியை மட்டும் கட்டிக்கங்க, இந்த மரத்தடியில படுத்துருங்க, தூங்கிடாதீங்க, முடிச்சே இருங்க, இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் காதுல கேட்டுக்கிட்டே இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதன் பிறகு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு படுக்க வச்சுன்னு ஒரு பேட. இவரும் படுத்து தூங்கல, தூங்குற மாதிரி ஒரு நடிப்பு படுத்திருந்தேன். அந்த பக்கம் ஒரு சாமியார் எல்லாத்தையும் வெறுத்து பற்றற்று குடும்பம்லாம் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு வெறுத்து போய் வந்தார். அங்கிருந்து எது வேண்டான்னு வர வழியில் அப்படியே வந்துட்டே இருந்தார்ல, களைப்பாறுவதற்காக மரத்தடியில் ஒதுங்கினார். இந்த மயங்கி படுத்திருந்தார்ல, அவரு சும்மா படுத்திருக்கமா நடிக்கிறார்ல, அவரை பார்த்து அவர் நினைச்சாரா, வாயிட்டே சொல்லிட்டாரு, நம்ம தான் உலகத்திலேயே எதுவும் வேண்டாம்னு பட்டற்று இருக்கும்னு நினைச்சோம், ஆனா நமக்கு முன்பாகவே இங்கே ஒருவர் எல்லாம் எதுவுமே வேண்டாம்னு பட்டற்று படுத்து கிடக்காரு. இப்ப இப்படிவே ஒரு சன்னியாசினா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் போன பிறகு அந்த பக்கமாக ஒருவர் வந்தாரு, அவர் ஒரு விவசாயி, ரொம்ப விவசாயம் வேலை அதிகம், வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப களைப்பு, களைப்பின் காரணமாக மரத்தடியில ஒதுங்கினாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உலகத்துல அது நமக்கு தான் பெரிய உழைப்பாளி நினைச்சோம், ஆனா நம்மளை விட எவ்வளோ ஒருவர் நன்றாக உழைத்து விட்டு அதன் களைப்பின் காரணமாக அப்படி தூங்குறாரு, ஐயோ பாவ் அப்படின்னு போனார். ரெண்டு பேரும் போயாச்சா, மூணாவது அவர்கிட்ட வந்தேன், நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு மது மயக்கம். அவன் நினைச்சானா, உலகத்திலே நம்ம தான் பெரிய குடிகார பையன் நினைச்சோம், ஆனா நம்மளை விட எவனோ ஒருத்தர் நல்லா குடிச்சு குட்டி இப்படி வேட்டி வளர்றது தெரியாம தூங்குறானே, இதன் தாயா சிறந்த குடிமகன்ட்டு போனானா. பாருங்க, படுத்திருக்கவனுடைய கோணம் ஒன்று, நம்ம என்ன நிலையில இருந்து பாக்குறோமோ அப்படிதான் மத்தவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அப்புறம் முதல்ல சாமியாரை பார்த்தா சன்னியாசியா தெரிஞ்சாங்க, விவசாயி உழைப்பாளியாக பார்த்தா அதே மாதிரி தெரிஞ்சது, கடைசியில் ஒருத்தன் வந்தா குடிகாரனை பார்த்தேன் அவன் மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப பாருங்க, ஒரு விஷயம் ஒண்ணுதான், பாக்குற கண்ணோட்டம் வேறு. நான் என்ன சொல்ல வரேன், உன்னுடைய மான் குட்டி இருக்குல்ல, நீ எப்ப பார்த்தாலும் மான் குட்டி நடப்புலயே இருக்கீங்க போல, எங்க பார்த்தாலும் மான் குட்டியாவே தெரியுமே. இல்ல அப்படி காதலிக்கிற ஆளும் வந்துருச்சு விட்ட ஓடி ஒண்ணு
எங்க பார்த்தாலும் ஒரே சிந்தனை, எங்க பார்த்தாலும் அதுவே தெரியற மாதிரி இருக்கு. என்ன நான் காதல் முருகன் மீது, அது என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தையே நீங்க பேசுறீங்க. நான் உங்ககிட்ட வந்து எதுக்காக அனுமதி கேட்டேன்? Thank you.
அதிகாரமா? இதெல்லாம் நிறைய அசோக சக்கரவர்த்தி என்ன கோயிலே பல கனிய போர் எத்தனையோ ரத்தங்களை பார்த்தவர், பல ரத்தங்களை பார்த்தவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் வேணாயா, நாடு என்ன, சொத்து என்ன, பணம் என்ன, நாட்டை அபகரிக்கணுன்ற என்ன என்ன, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணவரு அதை விட்டு புத்த மதத்தை தழுவ நினைக்கிறார். இப்படி தழுவும் பொழுது ஒரு புத்த துறவி எதிர்கொண்டு வருகிறார். மேல இருந்தவர், தேர்ல இருந்தவர் கீழே இறங்கி போய், நான் முடியாதவன், நானே நின்று இருக்கேன், நம்ம என்னங்க ஓ சொன்ன வாக்கி எல்லாம் நல்லா நாலு பேரா ஐயா, நீ பாருங்க வாங்கிக்கிற பாட்டுக்கு மட்டும்தான் நீ ஆலையா பேசும்பொழுதுலாம் மாட்டியா? எல்லாம் மனுஷன் கேடா சரி அவசியம் இல்ல, எதுவும் நிரந்தரம் அசோகச்சக்கரவர்த்தி இந்த மனித தலை இருக்கிறத முதல்ல போய் அவர் என்ன பண்றாரு, காலில் விழுந்துட்டார். தன்னுடைய சிரசு அவருடைய பாதத்தில் மண்ணிலே படும்படி கீழே விழுந்துட்டாரு. அவர்தான் கேட்கிறாரு, மந்திரி எவ்வளவு பெரிய மன்னன், ஒரு சாதாரண துறவியனுடைய காலில் போய் விழுகிறியே அப்படின்னு கேட்கும்பொழுது பார்த்தா அமைச்சரை கூப்பிட்டு சொல்றாரு, வாங்க எனக்கு ஒரு மூன்று தலைகள் வேணும்னு கட்டளை பிறப்பிக்கிறார். முதல்ல ஒரு குடியினுடைய தலையையும், மற்றொரு ஆட்டினுடைய தலையையும், ஒரு மனிதனுடைய தலையும் கொண்டு வாங்க. குடியினுடைய தலை ஒரு வேடன் தேங்க வாங்கிட்டு இருந்தாங்க, ஆட்டு தலை ரொம்ப சுலபமா கிடைச்சிடும், போய் இலவசமா அதை வாங்குறதுக்கு யாரும் கூட. அப்பதான் சொல்றாரு, ஐயா சாதாரண ஒரு விலங்கு புடி தன்னுடைய தலையை வாங்குவதற்கு ஆள் இருக்கு, ஒரு ஆட்டினுடைய தலையை வாங்குவதற்கு ஆள் இருக்கு, மனிதன் இந்த தலையை வாங்குவதற்கு ஆள் இல்லை. இது விலை என்ன, எண்ணூட்டு, ஏன் இடம், ஏன் இடத்துல வந்து எதுவும் நடந்தது கிடையாது. பட்டினத்தாரன்னாரு, அனைத்து சொத்துக்களையும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் நம்முடைய பிள்ளை காலட்ட ஊசையும் வாராது காங்கடவெளிக்கு அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால. அப்ப போய் கேட்கிறாரு ஒரு மன்னர் அவரை பார்த்து, ஏயா நீ எத்தனை கோடிக்கு சொந்தக்காரன், உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுடைய தலைமுறை பலமுறையா சாப்பிடலாம், அவ்வளவு சொந்தக்கார, அவ்வளவு செல்வத்திற்கு சொந்தக்கார, நீ போய் ஒண்ணு வேணாலும் இப்படி காவியை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிய அப்படின்னு கேட்கிற. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க பதில், உனக்கு இந்த நாட்டுல நான் இருக்கும்பொழுது உனக்கு கீழே இருந்தேன், எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து உனக்கு நான் வரி கட்டினேன், அப்ப நீ மேல உட்கார்ந்துருந்த, கீழே இருந்து உனக்கு நான் வரி கட்டினேன், ஆனா இப்ப நான் கீழே உட்கார்ந்துருக்கேன், நீ என்கிட்ட நின்னு பேசுற, அதுதான் நான் கண்ட சுகம் அப்படின்னு அதை வைத்தே மறுபடியும் கைமுறனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் அப்படின்னு பாடுறாரு. யாரை பத்ரகிரியா யாருக்காரனா, எதுவும் வேணான்னு நினைச்சாரு. ஆனா நான் அப்படி இல்லை, அவர் எதுவும் வேணான்னு போயிட்டார். ஏன்னா அவருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ள குட்டிலாம் இருந்துச்சு, எனக்கும் கல்யாணம் ரொம்ப பயம் ஏற்கனவே மான்குடி வச்சிருக்கீங்களா?
ஏற்கனவே மான் குட்டி இருக்கு. ஏன்னா நான் செய்த ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இருக்குனா இருக்கு. ஆனா என்ன இருக்குனா விடுங்களேங்க, கெட்டதை எழுத்து நல்லது செய்த ஒரு காரணத்துக்காக அன்றைக்கு கொடுத்தாரு. மேயாதமா மேயாதமா
அதை நிமிர்ந்து பாயாதமா அதை போய் பேச வைக்காதே நேரம் வேணும் நாளம் என்று அம்மாடி ஆகாத வேகம் நெஞ்சில் கொண்டு என்னை எல்லாதே ஆவாரம் பெரிய விஷயம்
நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த கலை சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும்
சிறப்புடன் கண்டுகளித்த அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் எனது குடும்பத்தினர் சார்பிலும் கிராமத்தினர் சார்பிலும் ஓஜிஎஸ்பி இன்ஜினியரிங் நிறுவனத்தினர் சார்பிலும் வைரம்பட்டு இளைஞர் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.